ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறது DS-7600 சீரீஸ் பத்தி. நிறைய வீடியோ இப்போதைக்கு ரீசெண்டாக போட்டுட்டே இருக்கிறேன். என்ன காரணம் பார்த்தோம்னா, அதோடைய ஃபோமர் புதுசாக இருக்குது, அதனால நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். ஏன்னா புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லாட்டி இப்போ இந்த இன்டர்ஃபேஸை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் சரி சிரமமாக இருக்கும். அதனால இந்த வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதே என்விஆர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தோம்னா, DS-7600 சீரீஸில் இந்த தேவையற்ற சத்தங்கள் இருக்குல்ல, அந்த சத்தத்தை எப்படி ஆஃப் பண்றது பார்க்கணும். அதாவது பீப் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க் போடாமல் இருக்கும்போது பீப் சவுண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ லாஸ் ஆனால் பீப் சவுண்ட் வரும், நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆனால் பீப் சவுண்ட் வரும். இதை மாதிரி பீப் சவுண்ட் வரும்போது எப்படி அதை நம்ம ஆஃப் பண்றது அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சு உங்களுக்கு கமெண்ட் சொன்ன கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல காரணத்தை கேட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7600 சீரீஸ்ல நியூ ஃபோன் மோடல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்க கமெண்ட் பண்ணுங்க, கூடி சீக்கிரம் வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய என்விஆர்ல நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, உங்க டிவிஆர் ஆன்ல இருந்தாலே ஒருவேளை ஹார்ட் டிஸ்க் போடுறதுனா பீப் சவுண்ட் வரும். அப்படி இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா ஆச்சுன்னா பீப் சவுண்ட் வரும், ஹார்ட் டிஸ்க் எரர் ஆனாலும் பீப் சவுண்ட் வரும், அதே சமயத்தில் நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆனாலும் பீப் சவுண்ட் வரும். அதே சமயத்தில் வந்து நம்ம தேவையில்லாத பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணிட்டு இருந்தோம்னா, இல்லீகலா லாகின் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்படியே அப்படியும் பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். இது மாதிரி பீப் சவுண்ட் வரும்போது அது எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான நம்ம தேவை தான், ஆனால் இது தேவையில்லாத சத்தம் வந்துட்டு இருக்கும் போது அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தேவை முடிஞ்ச பிறகு ஆஃப் ஆன் பண்ணிடுங்க, ஏன்னா அது நல்லது. ஏன்னா ஒருவேளை ஹார்ட் டிஸ்க் ஃபுல் ஆயிடுச்சுனாலும் நமக்கு பீப் சவுண்ட் தேவைப்படும். ஓகே, ஹார்ட் டிஸ்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஃபார்மட் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை ஹார்ட் டிஸ்க் எரர்னாலும் பீப் சவுண்ட் வரும். இது மாதிரி இருக்கும்போது அந்த எரரை சால்வ் பண்ற வரைக்கும் ஆஃப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்க தான் ரொம்பவே நல்லது. இந்த பீப் சவுண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த என்விஆர்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக அது ஆன் பண்ணிருக்க ரொம்பவே நல்லது. ஆனா தற்சமயத்துக்கு மட்டும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது இப்போ பீப் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீப் சவுண்டை ஜஸ்ட் உங்களுடைய லாக் மெனுக்குள்ள போங்க. மெனுக்குள்ள போயிட்டு நீங்க பாஸ்வேர்ட் போடுறதா பாஸ்வேர்ட் போடுங்க, ரெட்டு பேட்டர்ன் கொடுங்க, பேட்டர்ன் கேட்கும். இப்போதைக்கு நான் பாஸ்வேர்டு போடுறேன், பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தப்பறம் பேட்டர்ன் நீங்கள் புது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறதா பேட்டர்ன் கேட்கும். இதெல்லாம் நான் கொடுக்கறது கிடையாது, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ டைரெக்டாக வந்துட்டு மெனுக்குள்ளே போய்டும். மெனுக்குள்ளே போனப்போனா இங்கே மேலே கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சிஸ்டம் இருக்கும், அதாவது லெஃப்ட் ஹண்ட் சைடில் சிஸ்டம், அது கீழே ஜென்ரல் யூசர் எக்ஸப்ஷன் இருக்கும். இல்லை ஒரு வேலை இது எனக்கு வரல அப்படின்னா கீழே என்ன மோட் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்போர்ட் மோட் இருக்கா இல்லட்டினா ஈஸி மோட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஈஸி மோட்ல இருக்கும்போது இங்க அது காமிக்காது, எக்ஸப்ஷன் காமிக்காது. இங்க இருக்கிறதுல ஈஸி மோடாக தான் எக்ஸ்போர்ட் மோடுக்கு மாத்திக்கலாம். இது மாதிரி எக்ஸ்போர்ட் மோடு மாத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறத பார்த்தோம்னா ஜஸ்ட் இங்க எக்ஸப்ஷன் வந்துடும். இந்த எக்ஸப்ஷன் உள்ள போங்க. உள்ள போகும்போதுதான் இது எல்லாமே ஆன்ல இருக்கும். இந்த ஈவெண்ட் ஹீட்டர் இல்லையா, இது எல்லாமே ஆன்ல இருக்கும். ஆன்ல இருந்ததுன்னா எல்லாமே எல்லா சவுண்டும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதாவதுனா இந்த எக்ஸப்ஷன் டைப் பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா ஆல் இருக்கும், அதில் கேட்டதுனா ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லானா வரும், ஹார்ட் டிஸ்க் எரரானா வரும், நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆனால் வரும், ஐபி கான்ஃபிளிக்ட் ஆனால் வரும், இல்லீகலாக நம்ம வந்துட்டு தேவையில்லாத பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணால் வரும். அடுத்தது ரெக்கார்டு எக்ஸப்ஷன், இது மாதிரிலாம் இருக்கும். இதில் இது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பீப் சவுண்ட் வரும். ஏன்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் செட் ஆகி தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க்னா இங்கே பசர் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் டிஸ்க் எதிரானா இங்கே பசர் அலாரம் இருக்கும். இது இருந்துன்னா அந்த பசர் அலாரம் இருந்துன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு பீப் சவுண்ட் வரும். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ தற்சமயத்துக்கு இந்த சவுண்டே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மேலே இருக்குதுங்களா, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பீப் சவுண்ட் வராது, மொத்தமாக எந்த பீப் சவுண்ட் வராது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் சரி பண்ண பிறகு ஹார்ட் டிஸ்க் போட்டுட்டு இல்லாட்டி நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் இதெல்லாம் இந்த இதில் வர இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண பிறகு வழக்கம் போல் நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வழக்கம் போல் அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இது ஆனில் இருக்கிறது நல்லது. இது தற்சமயத்துக்காக இந்த வழி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பீப் சவுண்ட் தொல்லையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்பயும் பீப் சவுண்ட் வருதுன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு இந்த பஸ்ஸரை டிக் எடுத்துருங்க, டிக் எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லானா அது நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆனால் எல்லாத்துலேயும் இங்கெல்லாம் டிக் இருக்குன்னு பாருங்கள். ஐபி கான்ஃபிளிக்ட் ஆனால் பஸ்ஸர் வரும். இதெல்லாம் நீங்கள் டிக் எடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. இது மாதிரி இருக்க இடத்துலலாம் நீங்கள் டிக் எடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் வராது. அப்படி நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண பிறகு வழக்கம் போல் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இது எதுலலாம் பஸ்ஸர் தேவைப்படுமோ, உங்களுக்கு இப்போ ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லான பஸ்ஸர் தேவைப்படுமா ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஹார்ட் டிஸ்க் எரரானா பீப் சவுண்ட் வரணுமா ஆன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நெட்ஒர்க் டிஸ்கனெக்டானா எனக்கு பஸ்ஸர் வரணுமா ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம செஞ்சுக்க முடியும். நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எரர் எல்லாத்தையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஆனால் உங்களோட வசதிக்கு எல்லாம் செஞ்சுக்கோங்க. ஆனால் பட் ஆனால் இதெல்லாம் இது முக்கியமானது ரெண்டு தான் முக்கியமானது, அதாவது ரெண்டு தான் முக்கியமானது. ரெக்கார்டிங் ரொம்பவே முக்கியம் சிசிடிவியை பொறுத்த வரைக்கும். அதனால் ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்கள் பஸ்ஸர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும்
ஆஃப்ல இருந்தா போது ப்ராப்ளம் சால்வ் ஆன பிறகு நீங்க இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்க ரொம்பவே நல்லது. நம்ம கீழே அப்ளை கொடுத்துடலாம், அப்ளை கொடுத்த உடனே பிப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணும்போது அதே மெத்தட் தான், இதெல்லாம் நமக்கு தேவை இல்லையோ அதை டிக் எடுத்துட்டு ஜஸ்ட் டைரக்டா பார்த்தோம்னா இங்க அப்ளை கொடுத்துட்டு டைரக்டா நம்ம லைவ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல நம்ம ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் பீப்ஸ் வந்து வராது. இந்த வீடியோல சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய டெக்ஸிரிப்பி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பக்கத்திலே ஆல் நோட்டிபிகேஷன் என்ன பண்ணுங்க, நான் புரிய வீடியோ நோட்டிபிகேஷன் கிடைச்சிடும். இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு புது இண்டஸ்ட்ரியல் சந்திக்கிறேன். அதற்கு நன்றி, வணக்கம்.